ஹலோ அண்ணா, வணக்கம்ண்ணா. நான் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் குப்பம்ல இருந்து பழனி பேசுகிறேன். இது என்னோடய பெரிய சேவல்ண்ணா. அது ஒரு பஞ்சம் பண்ணியிருக்கு, ரெண்டு ட்ராப் பண்ணியிருக்கு. இது ப்ரீடிங் போடுறதுக்காண்டி ஃப்ரெண்ட் வீட்டில் கொடுத்து வச்சுருந்தேன். இது ப்ராப்ளம் பார்த்தீங்களான்னா பச்சையாக கழியுதுண்ணா. அது பெங்களூர் போயிட்டு இருந்தேன், நேற்று தான் சொன்னாங்க. சரியாகவே வந்து பார்த்தா வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் மாதிரி எதாவது கழிஞ்சிருக்குது. அது கண் தலைமண்டையால் வீங்கியிருக்கு. ஆனால் கால் தான் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்குது. தூக்கட்டு இலக்க தூக்க மாதிரி. கிளாரிட்டி சரியாக வரல. நான் இந்த இடத்துல பார்த்தீங்களன்னா இது இந்த குறுப்பு மாதிரி இருக்குண்ணா. இந்த குறுப்பு மாதிரி இது ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, லைட்டாக வீங்கியிருக்காப்புல இருக்குது. அதே ரெண்டு சைடும் அதே மாதிரி இருக்குண்ணா. இங்கே பார்த்தீங்களான்னா ரெட்டாக தெரியும். என்னோடய பெரிய சவால். ஆனால் பார்த்தோம் அடியெல்லாம் எங்கேயுமே இல்லை. ஆனால் பக்கத்து சவால் கூட சண்டை மாடிச்சு இப்போ முன்னாளைக்கு முன்னே. அது நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் ஒரே தாள் உக்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒட்டுமான அப்படியே உக்காந்துக்குதுண்ணா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வேக்சின் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், அப்புறம் தயிர் வெங்காயம் கொடுத்துருக்கேன். வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தான் நீங்களே பார்த்து சொல்லுங்கண்ணா. இது குப்பைமேனி, கிளாநல்லி, துளசி இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் கொடுத்து பார்க்குறேன். வேறு இங்கிலீஷ் மெடிசின் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நாட்டு மருந்துலேயே சரியாயிருந்தால் அதுவும் ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்கண்ணா. இது சாப்பிடுது நானும் ப்ரீடே எடுக்க முடியலண்ணா. ஒரு ப்ரீட் அமைச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச சேவல், ரொம்ப நல்ல சேவல். பார்த்து சொல்லுங்கண்ணா. வணக்கம்ண்ணா. என் பேர் பழனி, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து குப்பம்லேருந்து பேசுகிறேன். என் சாவல் உங்களுக்கு முன்னே ஒரு வீடியோ பார்க்கலாம் மெடிசன் தான் சொல்லுங்கன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப நன்றிண்ணா. சேவல் நடக்க முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டு இருந்துச்சுண்ணா. ஆனால் நீங்கள் சொன்ன மெடிசன் எவ்வளோ பரவாயில்லண்ணா. நான் இந்த மாதிரி நிற்கிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த காலையில் எழ முடியாமல் இருந்துச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா பேராசெட்மால் தான். பேராசெட்மால் ஒன்று போட சொன்னீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிரோபின் இன்ஜெக்ஷன், அப்புறம் டெட்ராசைக்ளின் டேப்லெட்டு, அப்புறம் நிரோபின் டேப்லெட்னா டேப்லெட் எப்படி இருக்குது. நான் பண்ண மெடிசன் எவ்வளோ தானோ காலையில் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லெட் இருந்தாலும் போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும். ஒரு நாலஞ்சு நாளில் க்யூர் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ரிகார்ட் பண்ணலனாக்கா நான் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் என் வயசு தான். இந்த கால் பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கிட்டு பாருங்கண்ணா. இந்த மாதிரி வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்புறம் முன்னும் லென்த்தாக இருந்தால் எடுத்துக்கிட்டோம். காலுக்கு வந்து இந்த நலப்பயிர் மருந்து அப்படின்ட்டு போட்டேன். இது சொன்னேன் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படி. அப்புறம் அங்கே பார்த்தீங்களான்னா பச்சையாக பச்சை இருக்குது, ப்ளஸ் முக்கியங்களில் ரொம்ப காய் மாதிரி எல்லாம் ஒரு குருத்து மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் நான் பண்ண மெடிசன். அப்புறம் நைட்டில் தயிர் வெங்காயம் கொடுத்தேன். தயிர் வெங்காயம் கொடுத்ததுமே ஒரு மூணு நாளே ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சாவுது. ஆனால் அந்த கால் வலி நாள் மட்டும் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நன்றி நான் மெடிசன் சொன்னதுக்கு. இவங்க தான் நான் மெடிசன் ட்ரீட்மெண்ட் பண்ணது. என் ஒய்ஃபு நான் பெங்களூர் போயிட்டு இருந்ததுனால அவங்க தான் பண்ணாங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, பாய்ண்ணா.